மென்மேலும் அதிகப்படுத்துவானாக என்கிற ஒரு துவாவோடு இந்த உரைக்கு நாம் வருகிறோம். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ரமலானுடைய மாதம் துவங்கிய அறத்தால இன்றோடு 17 நோன்புகள் ஆகிவிட்டது. நாம் எதற்காக நோன்பு நோக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே நோன்பின் மூலமாக நம்மிடத்திலே வரவேண்டிய மாற்றம் என்ன? ரமதான் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த மாற்றத்தை தர வேண்டும்? ரமதான் என்பது ஒரு பயிற்சி கூடம். பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு சென்று பயிற்சி பெறுவது போல, பல்வேறு விஷயங்களுக்கு பல இடங்களுக்கு சென்று பயிற்சி பெறுவது போல, ரமதான் என்பது ஒரு பயிற்சி கூடம். ஏதோ வந்தது போனது என்பதல்ல ரமதானுடைய நோக்கம். ரமதான் என்று சொன்னால் ஈதுக்காக பெருநாளுக்காக ஆடைகள் எடுப்பதும் அதற்குரிய தயாரிப்புகளில் ஈடுபடுவதும் இதற்குரிய மாதம் அல்ல ரமதான். ரமதான் நம்முடைய உள்ளத்தை பண்படுத்த வேண்டும், நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்த வேண்டும், நம்முடைய குணங்களை சரியாக்க வேண்டும். பல்வேறு பயிற்சிகள் இந்த ரமதான் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டும். உள்ளத்திற்கான பயிற்சி இந்த ரமதான் மூலம் கிடைக்க வேண்டும் என்பதற்குத்தான் ரமதானிலே இரண்டு அமல்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று பகல் காலங்களில் நோன்பு, இரண்டாவது ரமதானுடைய இரவு காலங்களில் தராவீஹுடைய தொழுகையிலே குர்ஆனை கேட்பது. இந்த ரெண்டு அமல்கள். ஆக பகலுடைய நோன்பு, இரவு காலத்தினுடைய குர்ஆனை கேட்பது, இந்த இரண்டும் சேர்ந்தது நம்முடைய உள்ளத்தை பண்படுத்த வேண்டும். இதுதான் ரமதானுடைய அசல் நோக்கம். வந்திருக்கக்கூடிய தாய்மார்களில் 50 வயதுடையவர்களும் இருக்கலாம், 60 வயதுடையவர்களும் இருக்கலாம், 70 வயதுடையவர்களும் இருக்கலாம். வாழ்க்கையிலே பல ரமதானை நாம் பெற்றிருக்கிறோம், நோன்புகள் நோற்றிருக்கிறோம். நம்ம எந்த வகையிலே ரமதான் சரி செய்தது என்று நாம் சிந்திக்க வேண்டும். அதற்கான ஒரு உரைதான் இந்த பயானுடைய நோக்கம். எனவே அத்தகைய சிந்தனையை உருவாக்கி எஞ்சியிருக்கிற நாட்களை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பதையும் நாம் இந்த நேரத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் ஒரு ஹதீஸ் தெரியும், ஏற்கனவே உள்ள ஒரு பயானில் கூட நான் சொல்லியிருக்கிறேன், ரமலான் இருக்கிறது அது பாவங்கள் மன்னிக்கப்படும் விதத்தில் கழிக்க வேண்டிய மாதம். ஹதீஸில் வருகிறது அல்லவா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறும் போது ஆமீன் சொன்னார்கள். காரணம் கேட்ட போது சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இப்படி துவா செய்தார்கள், யார் ரமலானுடைய மாதத்தை பெற்றும் பாவ மன்னிப்பை பெறவில்லையோ அவன் நாசமாகட்டும். அதற்கு பெருமானார் ஆமீன் சொன்னதாக வருகிறது. அவ ரமதானை பெற்ற பிறகும் கூட வாழ்நாளில் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த ரமதானிலும் ஒருவன் உருவாக்கிக் கொள்ளவில்லையானால் அவன் பெரும் கை சேதத்திற்குரியவன் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. அந்த வகையிலே அன்பிற்கினிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் இந்த நேரத்திலே முதலாவதாக கொஞ்சம் தௌபாவை பற்றி, பாவ மன்னிப்பை பற்றியும் சில விஷயங்கள் உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வர விரும்புகிறேன். எல்லா மனிதர்களும் பாவம் செய்தவர்கள். உலகத்திலே பாவம் செய்யாதவர்கள் என்று யாரும் கிடையாது. எல்லோர்டும் தவறுகள் நடக்கதான் செய்யும். மனிதனாக படைக்கப்பட்டவன் தவறு செய்யக்கூடியவன் தான். ஆனால் அந்த தவறுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது அது அல்லாஹ் விரும்புறான். செஞ்ச தவறுக்கு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கறத அல்லாஹ்தாலா விரும்புறான். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பாவங்கள் பல விதத்தில் நாம் செய்திருக்கிறோம் என்று சொன்னால் பாவ மன்னிப்பு இது அல்லாஹ் விரும்புறது. ரமதான் அதற்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு தான் பாவ மன்னிப்பு. பாருங்க, நபிமார்கள் அவங்க திட்டமிட்டு தெரிந்து பாவம் செய்தவர்கள் கிடையாது. ஆனா அவங்க எப்படி அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு தவறு செஞ்சாங்க, அல்லாஹ் தடுத்த ஒரு மரத்தினுடைய ஒரு கனிய புசித்தார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு தண்டனையாக சுவனத்திலிருந்து இவ்வுலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஒரு தவறுக்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 300 வருடங்கள் அழுதார்கள். 300 வருடங்கள் அழுது துவா செஞ்சாங்க அல்லாஹ்விடத்துல. அதற்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாவத்தை மன்னித்ததாக அல்லாஹ் பிரகடனம் படுத்தினான், அறிவிப்பு செய்தான். அப்ப ஒரு தவறுக்கு 300 வருஷம் அழுதார்கள் என்று சொன்னால் நாம வாழ்க்கையில எவ்வளவு தவறுகள் செய்திருக்கிறோம், எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருக்கிறோம், நம்ம அதற்காக ஒரு நொடியாவது அழுதிருப்போமா என்று யோசிக்கணும். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தௌபாவையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டினான். தாவூத் அலைஹிஸ்ஸலாமிடம் இருந்து ஒரு சின்ன கவனக்குறைவு ஏற்பட்டு விட்டது. சின்ன கவனக்குறைவு, அவ்வளவுதான், வேற ஒன்னும் தவறு எதுவும் நடக்கல, அவங்க பாவம் எதுவும் செஞ்சிடல, ஒரு சின்ன ஒரு கவனக்குறைவு. அந்த கவனக்குறைவுனால
அவனுடைய உள்ளத்துல ஒரு சின்ன பெருமிதம் வந்து விட்டது. என்னன்னு சொன்னா, தாவூத் அலி இஸ்லாமுடைய குடும்பத்துல 24 மணி நேரமும் அமல்கள் நடந்து கொண்டே இருக்கும். அது மாதிரி வீட்டுல என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு நபரும் இவ்வளவு நேரம் அமல்ல இருக்கணும், திக்ர்ல இருக்கணும்னு சொல்லி அந்த வீட்டுல வந்து ஒவ்வொருத்தருக்கும் நேரங்களை பிரிச்சு கொடுப்பாங்க. அப்படி பிரிச்சு கொடுத்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர் அமல் செய்வார், அவருடைய நேரம் முடிந்ததும் இன்னொரு அமல் செய்வார், அவர் நேரம் முடிந்ததும் இன்னொருத்தர் அமல் செய்வார். இப்படி 24 மணி நேரமும் தாவூத் அலி இஸ்லாமுடைய குடும்பத்துல அமல்கள் நடந்துகிட்டே இருக்கும். தாவூத் அலி இஸ்லாமுடைய உள்ளத்துல ஒரு நாள் கொஞ்சம் பெருமிதம் வந்துருச்சு. என்ன, என்னுடைய வீட்டுல அல்லாஹ் ஒரு நிமிஷம் கூட மறக்கடிக்கப்படுவதில்லை, அல்லாஹ்வுடைய நினைவு என்னுடைய வீட்டுல ஒரு நிமிடம் கூட அகலுவதில்லை, என்னுடைய வீட்டுல 24 மணி நேரமும் அல்லாஹ்வுடைய திக்ர் நடக்குது அப்படிங்கிற ஒரு பெருமிதம் வந்துருச்சு. யாருக்கு, தாவூத் அலி இஸ்லாமுக்கு. அல்லாஹாலா நபிமார்கள் விஷயத்துல ரொம்ப கடுமையாக இருப்பான், சின்ன விஷயங்கள் கூட அவங்கள்ட்ட வந்து ஒரு தவறு நடக்கிறது அல்லாஹ் விரும்ப மாட்டான். அப்ப தாவூத் அலி இஸ்லாமுடைய உள்ளத்துல இப்படி ஒரு பெருமிதம் வந்துருச்சு, 24 மணி நேரமும் எங்க வீட்டுல அமல் நடக்குதுங்கிற ஒரு பெருமை வந்துருச்சு. அல்லாஹ் அதற்கு ஒரு பாடம் புகட்ட நினைத்தான். தாவூத் அலி இஸ்லாம் அவங்க வந்து ஒரு பகுதி வணக்கத்துல கழிப்பாங்கன்னா ஒரு பகுதி மக்களுக்கு நீதி வழங்குவாங்க, தீர்ப்புகள் வழங்குவாங்க. தீர்ப்பு வழங்குற நேரத்துல இபாத செய்ய மாட்டாங்க, இபாத செய்யற நேரத்துல தீர்ப்பு வழங்க மாட்டாங்க. இது தாவூத் அலி இஸ்லாமுடைய என்னங்க முறை. இப்போ ஒரு நாள் அவர்கள் வணக்கத்துல இருக்கிறாங்க, யாரு, தாவூத் அலி இஸ்லாம் இபாதத்துல இருக்கிறாங்க. இபாதத்துல இருக்கிற நேரத்துல அல்லாஹாலா தாவூத் அலி இஸ்லாமுக்கு ஏற்பட்ட அந்த பெருமை நீக்கிறதுக்காக என்ன பண்ணான்னு சொன்னா, ரெண்டு மலக்குகளை மனிதர்களுடைய தோற்றத்துல அனுப்பி வச்சான். தாவூத் அலி இஸ்லாம் இபாதத்துல இருக்கிறாங்க, அல்லாஹ் ரெண்டு மலக்குகளை அனுப்பி வைக்கிறான் மனித தோற்றத்துல. மலக்குகள் என்னங்க, மனித தோற்றத்தில் வந்த அந்த மலக்குகள்ல ஒருவர் வந்து சொல்றாரு தாவூத் அலி இஸ்லாம் இடத்துல, பாருங்க என்னுடைய இந்த தோழர் இருக்கிறாரே அவர்கிட்ட 99 ஆடு இருக்குது, என்னிடத்துல ஒரே ஒரு ஆடு தான் இருக்குது, இந்த ஒரு ஆட்டையும் அவர் என்கிட்ட இருந்து கேட்கிறாரு. ஒருத்தர்கிட்ட 99 ஆடு இருக்குது, என்கிட்ட ஒரு ஆடு தான் இருக்குது, 99 ஆடு வச்சிருக்கிறவன் இந்த ஒரு ஆட்டையும் கொடுத்துருன்னு சொல்லி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வழக்கு சொல்றாரு. தாவூத் அலி இஸ்லாம் சொன்னாங்க, அந்த 99 ஆட்டை வச்சிருக்கிறவனை பார்த்து, எப்ப உனக்கு தான் 99 ஆடு இருக்குது, நீ அவன்கிட்ட இருந்து ஒரு ஆட்டையும் வாங்கி அநியாயம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில தீர்ப்பு வழங்குறான். இந்த தீர்ப்பு சொன்னதும் வந்த அந்த ரெண்டு பேரும் மனிதர்களாக வந்தாங்களே அவங்க மாயமாயிட்டாங்க. என்னடா இது, தீர்ப்பு கேட்க வந்தாங்க, முன்னால நம்ம தீர்ப்பு சொன்னதும் மாயமாயிட்டாங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, அப்பதான் தாவூத் அலி இஸ்லாமுக்கு விளங்குது, அல்லாஹ் எனக்கு உணர்த்துவதற்காக என்னுடைய வீட்டுல 24 மணி நேரமும் இபாதத்து நடக்குது அப்படிங்கிற ஒரு பெருமை வந்துச்சு இல்லையா. இப்ப அவங்க இபாதத்துடைய நேரத்துல இபாதத்தை நிறுத்திட்டு தீர்ப்பு வழங்கினாங்க. அப்ப ஒரு தவற அல்லாஹத்தலா உணர்த்தினான். அல்லாஹத்தலா இந்த தவற உணர்த்தியதுமே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உடனே அல்லாஹ்விடத்துல அழுது 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 துவா செஞ்சாங்க, தொழுதாங்க, தக்பீர் கட்டினாங்க. 4 ரக்அத்துடைய நியத்துல, தௌபாவுடைய நியத், 4 ரக்அத்துடைய நியத்துல தாவூத் அலி இஸ்லாம் தக்பீர் கட்டுறாங்க. தக்பீர் கட்டினா அல்லாஹ்விட்ட அழுதுகிட்டே நீண்ட நேரம் தொழுதுட்டு இருக்கிறாங்க. முத ரக்அத் ஒரு மணி நேரம் ஆச்சு முடிஞ்சது, 2 ரக்அத் தொழுதாங்க, நீளமா தொழுதாங்க தொழுதாங்க, 2 ரக்அத்தும் அழுது கொண்டே முடிஞ்சது, 3 ரக்அத்தும் நீளமா தொழுதாங்க. எந்த அளவுக்கு தொழுதாங்கன்னா 3 ரக்அத்துக்கு மேல 4 ரக்அத்துக்கு அவங்களால எஞ்சிக்கவே முடியல, 3 ரக்அத்துல உட்கார்ந்துட்டாங்க. யார், தாவூத் அலி இஸ்லாம். அல்லாஹ்வுத்தலா சொன்னா, தாவூதே உம்முடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டோம்னு சொன்னான். நபிமார்கள் ஒரு சின்ன தவறுக்காக அல்லாஹ்ட்ட இவ்வளவு தூரம் என்ன செய்யறாங்க, செஞ்சு கேட்கறாங்க, இவ்வளவு தூரம் மன்றாடுறாங்க. நாம எவ்வளவு பாவங்கள் செய்யறோம் அதற்காக நாம என்னங்க வருந்துறது கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யாரு, நபிமார்களுக்கெல்லாம் தந்தை, அபுல் அம்பியா, எல்லா நபிமார்களுக்கும் தந்தை யாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க என்ன ஆசைப்பட்டாங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆசை என்ன தெரியுமா, அவங்க சொல்லுவாங்க, வல்லதி அத்மாவு அன் யக்ஃபிர லி ஹதீஅத்தி யௌமத்தீன், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மறுமை நாளில் அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் மன்னிப்பு ஆசைப்படுறாங்க. அவ்வளவு பெரிய நபி அவங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்கள்ல எல்லா நபிமார்களுக்கும் அவங்க தான் தலைவர், எல்லா நபிமார்களுக்கும் இமாம். எல்லா நபிமார்களை விட நாங்க சிறந்தவங்க நம்முடைய உயிரினும் மேலான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்களுடைய எல்லா தவறுகளையும் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டதாக சொன்ன பிறகும் பெருமானார் சொன்னாங்க,
ஒரு நாளைக்கு நான் நூன்கு 100 முறை அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு தேடுகிறேன். இன்னி ல அஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபில் யௌமி 100 மர்ரத்தின், ஒரு நாளைக்கு 100 தடவை அல்லாஹ்ட்ட நான் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 தடவை இஸ்திக்ஃபார், 100 தடவை பாவம் மன்னிப்பு தேடுறாங்கன்னு சொன்னா நாம ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு பாவம் மன்னிப்பு தேட வேண்டும்? எனவே கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இதுவெல்லாம் நபிமார்கள் அவங்க வந்து தௌபா செஞ்சாங்க. அல்லாட்ட சின்ன விஷயத்திற்கு அல்லாட்ட தௌபா செஞ்சாங்க. அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் அவங்க சாதாரணமான நபர் அல்ல, நபிமார்களுக்கு பிறகு மனிதர்களில் சிறந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை சஹாபாக்கள்கிட்ட சொல்லுவாங்க, என்னுடைய காலத்திற்கு பிறகு நபி ஒருவர் ஒருவராக இருந்தால் உமர் தான் வருவாங்க, என் காலத்திற்கு பிறகு நபி கிடையாது, அப்படி நபி வருவதாக இருந்தா உமர் தான் வருவாங்கன்னு சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அப்படியானால் யார சொல்லலாம்? அப்ப அபூபக்கருடைய நிலைமை என்னன்னு கேட்டாங்க. அபூபக்கருடைய நிலைமை என்ன? பெருமானார் சொன்னாங்க, என்னுடைய காலத்திற்கு பிறகு நபி வர்றதா இருந்தா உமர் வரணும், என் காலத்திலேயே ஒரு நபி வருவதாக இருந்தா அபூபக்கர் தான் இருக்க முடியும். நான் இருக்கும் போதே என்னுடைய ஹயாத்திலேயே ஒரு நபி வர முடியும் என்றால் அது அபூபக்கராக தான் இருக்க முடியும். அந்த அளவுக்கு பெருமானார் இருக்கும் போதே நபியாக ஆக முடியும் என்று பெருமானாரில் சொல்லப்பட்ட அந்த அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள், அவங்க எவ்வளவு சிறந்த மனிதர். அவங்க அவங்க செய்யாத அமல்கள் கிடையாது, அவங்க செய்யாத அமல்கள் கிடையாது, டெய்லி எல்லா அமலும் செய்வாங்க. ஒரு சபையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து கேட்பாங்க, இன்னைக்கு யார் நிறைய நஃபில் தொழுதுன்னு கேட்பாங்க. அபூபக்கர் சொல்லுவாங்க, நான் தொழுதேன். இன்னைக்கு யார் நோன்பு வச்சிருக்கிறது கேட்பாங்க, அபூபக்கர் நான் நோன்பு வச்சிருக்கிறேன். இன்னைக்கு யார் தர்மங்கள் செய்ததுன்னு கேட்பாங்க, அபூபக்கர் சொல்லுவாங்க, நான் தர்மம் கொடுத்தேன். இன்னைக்கு யார் ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றது, அபூபக்கர் தான் சொல்லுவாங்க, நான் போனேன். இன்னைக்கு யார் விருந்தாளியை கூட்டு கண்ணியப்படுத்தினது, அபூபக்கர் சொல்லுவாங்க, நான் போவேன். அபூபக்கர் ரழியல்லாஹுவர்கள் ஒவ்வொரு நாளும் எல்லா அமலும் செய்வாங்க. அப்படிப்பட்ட அபூபக்கருடைய பாருங்க, அவங்க பெருமானார்கிட்ட வந்து ஒரு நாள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், நான் வாழ்நாள் முழுவதும் கேட்கிற ஒரு துவாவை எனக்கு சொல்லித்தாங்க, வாழ்க்கை பூரா நான் கேட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு துவாவை சொல்லித்தாங்க. பெருமானார் என்ன துவாவை சொல்லி கொடுத்தாங்க, அபூபக்கரே நீங்கள் தொழுகையில இப்படி அல்லாஹ்ட்ட துவா கேளுங்க, அல்லாஹும்ம இன்னி வலம்து நஃப்ஸி துல்மன் கதீரா, யா அல்லாஹ் நான் பாவங்கள் செய்து எனக்கு நானே அநீதி இழைத்துக் கொண்டேன், ஃபக்ஃபிர்லி என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, லா யஃபிரு துனூப இல்லா அந்த, உன்ன தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது. அப்ப நபிமார்கள் சாலிஹீன்கள் எல்லோரும் தௌபால எவ்வளவு கவனம் செலுத்துறாங்க, பாவம் மன்னிப்புல எவ்வளவு அவங்க ஈடுபாட்டை காட்டுறாங்க என்பதை நாம் என்னங்க உணரணும். ஆக அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த பாவங்களிலிருந்து விடுபடுவது, பாவத்தை செய்யாம இருப்பது, செஞ்சுட்டா தௌபா செய்யறது, இதுதான் ஒரு மூமின்ட்ட இருக்கக்கூடிய அழகு. ஒரு அடியான் தௌபா செஞ்சா அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுறான், ஒரு அடியான் தௌபா செஞ்சா பாவம் மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறான். ஹதீஸ்ல வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னாங்க, நீங்க பாவம் செஞ்சா அல்லாஹ்ட்ட தௌபா செய்யுங்க, அந்த தௌபாவை கண்டு அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுறான் அப்படிங்கறதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க. ஒரு கிராமப்புற அரபி, ஒரு கிராமவாசி அரபி, அவர் ஒரு ஒட்டகத்துல நீண்ட நெடுந்தூரம் பயணம் போறார். ஒட்டகத்துல ரொம்ப தூரம் பயணம், ஒட்டகத்துல பாலைவன பயணங்கிறது எவ்வளவு கஷ்டம் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. ரொம்ப தூரம் பயணம் போறார், பயணம் ரொம்ப தூரம் போய் களைச்சு போய் ஒரு இடத்துல ஒரு மரத்தடியில ஓய்வெடுப்பதற்காக உட்கார்றாரு. உட்கார்ந்தா அவர் அறியாம தூங்கிடுறாரு. யாரு? அந்த கிராமப்புற அரபி. அவர் அறியாம தூங்கிடுறாரு. தூங்குனா கண் விழிச்சு பாக்குறாரு, அவருடைய ஒட்டகத்தை காணும். கண் விழிச்சு பார்த்தா ஒட்டகத்தை காணும். அப்ப அவர் துடிச்சு போயிடுறாரு, என்னடா இது, ஒட்டகத்தை காணோமே, நான் மேற்கொண்டு எப்படி பயணம் செய்யறது, மேற்கொண்டு நான் எப்படி போக முடியும் என்று ஒட்டகத்தை என்னங்க பாக்குறாரு. இல்ல, தேடி 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 பார்த்தாரு, எங்கேயுமே பார்த்து ஒட்டகம் இல்ல. கடைசியில தேடி பார்த்து அழுத்து போய் மறுபடியும் கொஞ்ச நேரம் படுக்கிறாரு. கொஞ்ச நேரம் என்னங்க படுத்துறாரு, ஒட்டகம் காணுமேங்கிற ஏக்கத்துல படுத்திருக்கிறாரு. கண் விழிச்சு பார்த்தா காணா போன ஒட்டகம் முன்னால நிக்குது, காணா போன ஒட்டகம் முன்னால நிக்குது. பெருமானார் சொன்னாங்க, ஒரு பாலைவனத்துல ஆள் அரவம் இல்லாத இடத்துல தன்னுடைய தொலைந்து போன ஒட்டகத்தை திடீரென்று எதிர்பாராமல் பார்க்கிற அந்த கிராமவாசி அரபிக்கு என்ன சந்தோஷம் இருக்கும், காணாம போச்சு ஒட்டகம், திடீர்னு பார்த்தா முன்னால நிக்குது. அவன் அந்த ஒட்டகத்தை பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அதை விட அதிகமாக நீங்கள் தௌபா செய்கிற போது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான்.
தௌபா செஞ்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. எனவே அன்பிற்கினியே தாய்மார்களே, ரமலான் தௌபாவுடைய மாதம். வாழ்க்கையில செஞ்ச எல்லா பாவங்களுக்கும் தௌபா செய்யணும். பாருங்க, தௌபா செய்யல தொடர்ந்து நாம பாவங்கள் செஞ்சுகிட்டு இருந்தோம்னு சொன்னா மறுமையில பாவங்களுக்கு தனி தண்டனை ஒவ்வொரு பாவத்திற்கும். ஆனா உலமாக்கள் சொல்றாங்க, பாவங்கள் செய்வதனால உலகத்துல 70க்கும் மேற்பட்ட விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும். உலகத்துல துன்யாலேயே பாவங்களுடைய விளைவாக 70க்கும் மேற்பட்ட விளைவுகள், அதெல்லாம் இன்னைக்கு நாம அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். பாவத்தினுடைய விளைவுகளை நாம அனுபவிக்கிறோம். சொன்னாங்க உலமாக்கள், உலகத்துல ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன பாவத்தினால? முதலாவது என்னன்னு சொன்னா, நீங்க பாவம் செஞ்சு தௌபா செய்யலன்னு சொன்னா உங்களுடைய உள்ள அசுத்தம் ஆயிடுது. உள்ள என்னங்க அசுத்தம் ஆயிடுது? உள்ள அசுத்தம் ஆயிட்டா அல்லாட்ட அந்த அடியானுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. ஏன்னா அல்லாட்ட மதிப்புங்கிறது எதை வச்சுனா உள்ளத்தை வச்சுதான். ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களை பார்ப்பதில்லை, உங்களுடைய வெளி தோற்றங்களை அல்லாஹ் பார்க்கறது கிடையாது, உங்களுடைய வெளிரங்கத்தை அல்லாஹ் பார்ப்பது கிடையாது, அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை தான் பாக்கிறான். அல்லாட்ட மதிப்புங்கிறது உள்ளத்தை வச்சுதான் மதிப்பு. அல்லாஹ்வுடைய ஒரு மூமினுடைய இதயம் இருக்கிறதே அது அல்லாஹ்வுடைய அரசு உடைய இடம் அது என்று ஹதீஸ்ல வருது. நீங்க பாவம் செஞ்சு தௌபா செய்யல, உள்ள அசிங்கமா போயிடும். உள்ள அசிங்கமா போயிட்டா அல்லாஹ்ட்ட நீங்க மதிப்பு இல்லாம போயிடுறீங்க. ஆக பாவத்திற்கான தண்டனையில ஒன்றுதான் உள்ளம் அசுத்தமாகி விடுவது, உள்ளம் துருப்பிடித்து விடுவது என்பதாக சொன்னாங்க. இரண்டாவது, பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் தௌபா செய்யலன்னு சொன்னா நல்ல அமல்கள் செய்கிற வாய்ப்பு பறிக்கப்பட்டுரும். நீங்க வாழ்க்கையில நல்ல அமலே செய்ய மாட்டீங்க, நல்ல அமல்கள் செய்கின்ற வாய்ப்பு அல்லாஹால எடுத்துறான். இது பாவத்தினால் ஏற்படுகின்ற விளைவுகள்ல ஒரு விளைவு. மூன்றாவது என்ன, தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா நம்முடைய ரிஸ்குடைய பரக்கத்து குறைஞ்சு போயிடும். வருமானம் வர்ற மாதிரி இருக்கும், ஆனா எப்படி போச்சுனே தெரியாது. ஏகப்பட்ட காசு வர்ற மாதிரி இருக்கும், எங்க போச்சுனே தெரியாது, பரக்கத்து இருக்காது. அறவை என்னங்க பறக்கத்து, எந்த என்னங்க காசு வர்ற காசு பூரா போய்கிட்டே இருக்கும். எதனுடைய விளைவு? பாவத்தினுடைய விளைவு. இன்னைக்கு நாம அதிகமா புலம்புறது என்ன, பறக்கத்தில்ல பறக்கத்தில்ல பறக்கத்தில்லன்னு சொல்றோம். என்ன காரணம்? பாவத்திலிருந்து நம்ம தௌபா செய்யறது கிடையாது. தொடர்ந்து பாவங்கள் செஞ்சுட்டு விளைவு தான் ரிசுக்குடைய பறக்கத்தை நாங்க போயிடும். அதே போல சகோதரிகளே தாய்மார்களே, பாவங்கள் தொடர்ந்து செய்யறதுனால கவலைகள் அதிகமாகும். கவலை என்னங்க அதிகமாகும்? இன்னைக்கு பாருங்க, யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது ஒரு துக்கத்துல தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு மகிழ்ச்சியா யாருமே கிடையாது, உள்ளத்துல மகிழ்ச்சி யாருக்குமே கிடையாது. வெளியில இருக்கிறாங்களே தவிர உள்ளத்துல எல்லாருக்கும் கவலைகள் இருக்குது. என்ன காரணம்? இது பாவங்களுக்கான தண்டனை. நீங்க பாவங்கள் தொடர்ந்து செய்து தௌபா செய்யாத பட்சத்தில் அல்லாஹ் கவலைகளை கொண்டு சோதிப்பான், பல துன்பங்களை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். கவலைகள் உள்ளத்துல எப்பவுமே கவலை இருந்துகிட்டே இருக்கும். பாவத்தினால் உலகத்தில் ஏற்படுகிற இன்னொரு விளைவு என்ன, அல்லாஹ் இழிவையும் கேவலத்தையும் தருவான். உலகத்தில் என்னங்க இழிவு? இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் இழிவை சந்திக்குது, கேவலத்தை சந்திக்குதுன்னு சொன்னா பாவத்தின் காரணமாக தௌபா செய்யல, உலகத்தில் அல்லாஹால இழிவை தருகிறான். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பாவங்களால் உலகத்தில் ஏற்படுகின்ற விளைவுகள்ல பெரிய விளைவு என்னன்னு சொன்னா ஆயுள் குறைஞ்சு போயிடும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்னத்தை விரும்புறோம்? நீண்ட காலம் வாழணும், ஆயுள் நிறைய ஆயுள் கிடைக்கணும். எல்லாரும் விரும்புறோமா இல்லையா? அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுளை தரட்டும். ஆனா ஆயுள் குறைக்கப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்குது. ஒரு மனிதனுடைய ஆயுள் குறைவதற்கு பல காரணங்கள் இருக்குது. அதுல உலமாக்கள் எல்லோரும் ஒருமனதாக சொல்றாங்க, ஒரு அடியான் தொடர்ந்து பாவத்தில் ஈடுபட்டால் அவனுடைய ஆயுள் குறைஞ்சு போயிடும். ஆயுள் குறைஞ்சிடும். நம்ம காலத்துல இதை விளக்க வேண்டிய தேவை கிடையாது. இன்னைக்கு எவ்வளவு சீக்கிரத்துல மூத்து வருது பாருங்க. இன்னைக்கு வயசான பெருமக்கள் ரொம்ப குறைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு காலம் இருந்துச்சு முஸ்லீம்களுடைய ஊர்களில் பார்த்தோம்னு சொன்னா 80-90 வயசுல உள்ள பெரியவங்க எக்கச்சக்கமா இருப்பாங்க, நிறைய இருப்பாங்க. இன்னைக்கு அப்படி யார் இருக்கிறாங்க சொல்லுங்க? வயசு ரொம்ப குறைஞ்சு போச்சு, என்னங்க மரணங்கள் ரொம்ப அதிகமாகி போச்சு. எல்லாம் சின்ன சின்ன வயசுடைய மரணங்கள், 30-40 வரைக்கும் உள்ள மரணங்கள். என்ன காரணம்? பாவத்தினுடைய விளைவு. ஆக பாவம் செஞ்சு 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 அல்லாஹால ஆயுளை குறைக்கிறான், இது பாவத்தினுடைய விளைவு. எனவே தாய்மார்கள் கவனமா இருக்கணும். அதே போலதான் பாவத்தினுடைய விளைவுகள்ல ஆக உச்சக்கட்டமானது என்னன்னு சொன்னா, சில நேரங்கள்ல சில பாவங்களால மௌத்துடைய நேரத்துல கலிமாவை கூட இழந்து விடலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். மௌத்துடைய நேரத்துல கலிமா போயிடும். சில பாவங்களை துணிஞ்சு செஞ்சோம்னு சொன்னா, தைரியமா செஞ்சோம்னு சொன்னா மௌத்துடைய நேரத்துல ஈமானுடைய பாக்கியம் இல்லாம போயிடும். ஆக பாவங்கள் விஷயத்துல கவனம் என்னங்க தேவை.
ஒரு பெரியார் சொன்னாங்க, பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு ஒரு லேசான வழி சொன்னாங்க. பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொன்னாங்க, ஒரு விஷயத்தை நீங்க நினைவில் வச்சுக்கொள்ளணும், ஒரு மனுஷன் எப்படி இறக்குறானோ எந்த நிலையில இறக்குறானோ மறுமையில அப்படிதான் எழுப்பப்படுவான். எந்த நிலையில இறக்குறானோ மௌத்தாகிறானோ அப்படிதான் மறுமையில எழுப்பப்படுவான். ஹதீஸ்ல அப்படிதான் வருது, எப்படி வாழுகிறீர்களோ அப்படியே மரணிப்பீர்கள், எந்த நிலையில மௌத்தாகிறீங்களோ அந்த நிலையில தான் மறுமையில எழுப்பப்படுவீங்க. இப்ப ஹதீஸ்ல வருது, ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போனார், எஹ்ராம் கட்டிட்டு போனார், அவர் எஹ்ராமுடைய நிலையில மௌத்தாயிட்டார். பெருமானார் சொன்னாங்க, எஹ்ராமுடைய நிலையில மரணித்தாரே, அவர் மறுமையில எழுப்பப்படுகிற போது தல்பியா சொல்லிய நிலையிலேயே எழுந்திருப்பார். எப்படி மௌத்து வந்துச்சோ அப்படிதான் மறுமையில எழுப்பப்படுவீங்க. சொன்னாங்க, பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு நீங்க இந்த விஷயத்தை சிந்திச்சு பாருங்க, ஒருவேளை இந்த பாவத்தை நான் செய்கிற போது எனக்கு மௌத்து வந்துட்டா, நான் எழுப்பப்படுகிற போது இப்படியேதான் எழுப்பப்படுவேன். ஒரு பாவம் செஞ்சிட்டு இருக்கிற நிலையில மரணம் வந்துருச்சு உங்களுக்கு, அல்லாஹ் பாதுகாக்கணும். மரண மறுமையில் எழுப்பப்படுகிற போது அப்படிதான் எழுப்பப்படுவான், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு சினிமா தியேட்டர்ல ஒருத்தர் என்னங்க சினிமா பார்த்துட்டு இருக்கும் போது மௌத்தாயிட்டான், மறுமையில் எழுப்பப்படுகிற போதும் அதே நிலையில தான் எழுப்பப்படுவான். ஒரு உதாரணத்துக்கு இதை நாம சொன்னோம். அப்ப எந்த பாவத்தை நீங்க செய்றீங்களோ அந்த பாவத்தை செய்கிற போது இப்படி நினைச்சு பார்க்கணும், இந்த நிமிஷம் எனக்கு மௌத்து வந்துட்டா நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய எல்லா படைப்புகளும் ஒன்று கூட்டப்படுகிற மைதானத்தில் இந்த பாவத்தை செய்கிற நிலையில் அல்லவா நான் எழுப்பப்படுவேன். அப்ப கோடான கோடி மக்களுக்கு முன்னால் இழிவையும் அவமானத்தையும் சந்திக்கணுமே, இந்த இதை நினைச்சு பாருங்க, பாவத்தை நீங்க விட்டுருவீங்க. அதனால அன்பிற்கு நீங்க தாய்மார்களே சகோதரிகளே, ரமதானில் பாதிக்கும் மேற்பட்ட நாட்கள் கழிந்து விட்டது, நம்ம பாவத்தை பத்தி சிந்திக்காம இருக்கிறோம். தாய்மார்கள் பாவங்கள் அதிகமா செய்யறாங்க, நம்ம பாவங்கிறது என்னன்னு விளங்காமலும் இருக்கிறோம், அதிகமா வெளியே நாம சுத்தி தெரிகிறோம். ரமதானுடைய இரவு காலங்கள்ல பார்த்தா பெண்கள் கூட்டம் கூட்டமாக போறாங்க, எங்க போறாங்கன்னு தெரிய மாட்டிருக்குது பெண்களுக்கு. ரமதான் எப்படிப்பட்ட ஒரு மாதம் இது, அல்லாஹுடைய அருளை பெற வேண்டிய இந்த மாதத்துல கூட பேணுதல் இல்லாம இரவு பகல் என்று பாராம நம்ம வெளியே சுத்துறோம். அல்லாஹ் குர்ஆன்ல வந்து பெண்களுக்கு சொல்லுவான், கர்ண ஃபீ புயூதிக்கும், வீட்டுல உட்காருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். லா தபர்ரஜன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, அறியாமை காலத்தில் சுட்டி திரிந்தது போல வெளியிலே சுட்டி திரியாதீர்கள் என்று அல்லாஹ் பெண்களுக்கு சொல்றான். ஆனா நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் விளக்கமின்மையினால கவனக்குறைவுனால ரமதான் சுற்றி திரிகிற இந்த பாவத்தை தயவு செய்து நிறுத்துங்க. அதே போல பிரதான தொழுகிய நேரம் வந்ததும் உரிய நேரத்துல கரெக்டா தொழுவுங்க. பெண்கள் வந்து தொழுகை விஷயத்திலும் ரொம்ப அலட்சியத்தை வந்து நம்ம பார்க்கிறோம். அதனால தாய்மார்களே, நம்முடைய இந்த பயானுடைய ஆரம்ப இந்த உங்களுடைய மனதில் பதிவு வைக்கிற விஷயம், பாவத்திலிருந்து தௌபா செய்து பேணுதலான பக்குவமான ஒரு வாழ்க்கையை வாழ பயிற்சி செய்யணுங்க, மேற்கொள்ளணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அஞ்சு விஷயம் சொல்லுவாங்க நமக்கு, ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ் அது. அந்த அஞ்சு விஷயத்துல பெருமானார் முதல்ல சொல்லுவாங்க, இத்தகில் மஹாரிம், அல்லாஹ் தடுத்தவைகள், அல்லாஹ் ஹராமாக்கியவைகளை விட்டுருங்க. தக்குன் ஆபதன்னா, நீங்க தான் பெரிய வணக்கசாலி. வணக்கங்கிறது இபாதத்துங்கிறது அல்லாஹ் எதை தடுத்தானோ அல்லாஹ் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னானோ அதை விட்டு விலகி இருக்கிறதான். அதனால பெண்கள் பாவங்களை விடணும். பாவத்தை விடுறதுங்கிறது பெரிய பெரிய பாவங்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உடல் உறுப்புகள் வெளியே தெரிகிறது, அவங்க மறைக்க வேண்டிய பகுதி வெளியே தெரிகிறது, இது வந்து பெரிய குற்றம். ஆனா அவங்க இதை வந்து குற்றம் இல்லைன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சர்வ சாதாரணமாக பரதாவுடைய விஷயங்கள்ல கவனப்பரிவாக நடக்கிறாங்க. எனவே எஞ்சிய நாட்கள்ல அல்லாட்ட தௌபா செய்யுங்க. ரமதானிலும் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையானால் அவருடைய நிலை என்ன, கதி என்னங்கிறத முதல்ல சொன்ன ஹதீஸ் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்து சகோதரிகளை தாய்மார்களே, இந்த ரமதான் இது நமக்கு தர வேண்டிய பாடங்களில் ஒரு பாடம் என்னன்னு சொன்னா, ரமதானுடைய காலத்துல ஏறத்தாழ காலையிலிருந்து மாலை வரை சுமார் ஒரு 16 மணி நேரங்கள் நம்ம சாப்பிடாம இருக்கிறோம், நம்ம என்னங்க குடிக்காம இருக்கிறோம். எல்லாத்தையும் அல்லாவுக்காக வேண்டி ஓடுறோம், சாப்பிடாம குடிக்காம இருக்கிறோம். இதன் மூலம் அல்லாஹ் நமக்கு என்ன விரும்புறான்னு சொன்னா, அல்லாஹ் நிறுத்து அப்படின்னு சொன்னா நிறுத்திடணும். அல்லாஹ் என்னங்க நிறுத்துன்னு சொல்லிட்டா நிறுத்திடணும். இந்த பக்குவம் வந்து நமக்கு வாழ்க்கை பூரா வரணும். இப்ப ரமதான்ல நம்ம ஏன் சாப்பிடாம இருக்கிறோம், வீட்டுல சாப்பாடு இருக்குது, தண்ணி இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனா நம்ம எதுக்காண்டி நிறுத்தி இருக்கிறோம், அல்லாஹ் சொன்னா நிறுத்துன்னு சொன்னா நாம நிறுத்திட்டோம். சவுங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே நிறுத்துதல், அல்லாஹ் நிறுத்த சொன்னா நம்ம நிறுத்திட்டோம்.
இந்த பக்குவம் மௌத்து வரைக்கும் வரணும், அல்லாஹ் செய்யாதேன்னு சொல்லிட்டா செய்யக்கூடாது, அல்லாஹ் நிறுத்துன்னு சொன்னா நிறுத்திடணும். இதான் ரமலான் தருகிற பாடம். இது சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சு. பாருங்க, சஹாபா பெருமக்கள் இஸ்லாம் வர்றதுக்கு முன்னால மதுவுக்கு அடிமையான மக்கள். அவங்களுடைய வாழ்க்கையில மதுபானம்ங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. மதுவுக்கு அவ்வளவு அடிமையாகி போன மக்கள். எந்நேரம் மதுவுலதான் இருப்பாங்க. மதுவை புகழ்ந்து கவிதைகள் படிப்பாங்க. மதுவை புகழ்ந்து என்னங்க கவிதைகள் படிப்பாங்க. அந்த அளவுக்கு மது புழக்கத்துக்கு அடிமையான மக்கள் அரபு மக்கள். இப்ப அல்லாஹாலா இஸ்லாம் வந்தபோது குரான் மூலமாக இந்த மதுவனுடைய தீமைகளை எல்லாம் அல்லாஹ் படிப்படியா சொல்லிட்டு வர்றான். திடீர்னு அல்லாஹாலா ஒரு நாள் மது தடை செய்யப்பட்டது என்று பெருமானாருக்கு வகை மூலமாக சட்டத்தை கொண்டு வர்றான். மது தடை செய்யப்பட்டு விட்டது. மதுவின் மூலமாக சைத்தான் அல்லாஹாவை விட்டும் தொழுகை விட்டும் உங்களை தடுக்கிறான். எனவே மக்களே, இந்த மதுவை நிறுத்துவீர்களான்னு அல்லாஹ் கேட்டான். பகல் அன்சும் முன் தகவும், இனிமேலாவது மதுவை நிறுத்துவீர்களான்னு அல்லாஹ் கேட்டான். இந்த வகை யாருக்கு வருது? பெருமானாருக்கு. இந்த ஆயத்து இறங்குது. இந்த ஆயத்து இறங்கியதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோழரை அழைத்து சொன்னார்கள், மது தடை செய்யப்பட்டு விட்டது, அல்லாஹ் எனக்கு இப்பதான் அந்த சட்டத்தை இறக்கி இருக்கிறான், மதீனாவுடைய வீதிகளில் சென்று மது ஹராமாகி விட்டது என்று அறிவிப்பு செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த சஹாபி போனார் மதீனாவுடைய தெருக்களில் எல்லாம் போய் சொன்னாரு, மக்களை அறிந்து கொள்ளுங்கள், மது தடை செய்யப்பட்டு விட்டது. இந்த காதல இந்த சத்தம் விழுந்ததும், வீட்டுல மதுவை குடிச்சிட்டு இருக்கிறாங்க, உள்ள உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த சத்தம் மது தடை செய்யப்பட்டதுங்கிற சவுண்டு, அந்த சத்தம் காதல விழுந்ததும் வாயில இருந்த மது தொண்டைக்குள்ள போகல, அப்படியே எல்லாம் துப்பிட்டாங்க. வீட்டுல இருந்த மது வானங்களை பூரா கொட்டிட்டாங்க. அவங்க நினைச்சிருந்தா ஒரு சமாதானம் சொல்லிருக்கலாம், இப்பதானே எல்லாம் மதுவை தடுத்திருக்கிறான், இருக்கிறத குடிச்சுக்குவோம், அப்புறம் நாளையில இருந்து விட்டுறலாம். நம்முடைய நிலைமையெல்லாம் அதுதான், இப்போதைக்கு செஞ்சுக்கலாம், இருக்கிற ஹராம இப்போதைக்கு செஞ்சுக்கலாம், அப்புறம் ஹலாலுக்கு மாறிக்கலாம். இதான் நம்ம செய்யக்கூடிய தவறுகள். ஆனா சஹாபா பெருமக்கள் அப்படி சமாதானத்தை தேடல. அதெல்லாம் இப்பதானே ஹராம் ஆக்கி இருக்கிறான், இருக்கிற மதுவை குடிச்சு முடிச்சிருவோம் நினைக்கல. இந்த சத்தத்தை கேட்டதுமே வாயில் இருந்த மது தொண்டைக்கு செல்லவில்லை, வீட்டில இருந்த மது பீப்பாய்களை எல்லாம் உடைச்சாங்க. சொன்னாங்க, இன்தஹைனா இன்தஹைனா, அல்லாஹ்வே நாங்கள் நிறுத்தி விட்டோம், நாங்கள் நிறுத்தி விட்டோம், இனி மது அருந்த மாட்டோம். அப்ப வாழ்க்கை முழுவதும் இந்த பாடம் நமக்கு வரணும், அல்லாஹ் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டா நிறுத்திடணும், அல்லாஹ் செய்யக்கூடாதுன்னு சொன்னா செய்யக்கூடாது. இதுதான் நமக்கு இந்த ரமலான் தரக்கூடிய பாடம். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜாபிர் ரழியல்லாஹு அவர்கள் அவங்க வந்து பெருமானத்தை கேட்டாங்க, யார சொல்லல்லா எனக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்க. சஹாபாக்கள் அறிவுரை கேட்பாங்க, அமல் செய்யறதுக்கு கேட்டுட்டா வாழ்க்கை போற செய்வாங்க. அப்ப நபி சொன்னாங்க ஜாபிர்கிட்ட, ஜாபிர் அவர்களே, யாரையும் திட்டாதீர்கள், யாரையும் ஏசாதீர்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த வார்த்தை அவங்க கேட்டதான் தாமதம். ஜாபிர் ரழியல்லாஹு சொன்னாங்க, நான் பெருமானாரிடமிருந்து இந்த வார்த்தையை கேட்டதிலிருந்து எந்த ஒரு ஆணையும் திட்டியதில்லை, எந்த ஒரு பெண்ணையும் திட்டியதில்லை, எந்த அடிமையையும் திட்டியதில்லை, எந்த வேலைக்காரனையும் திட்டியதில்லை, ஆட்டையும் திட்டியதில்லை, மாட்டையும் திட்டியதில்லை. பெருமானார் சொன்ன ஒரு வார்த்தை திட்டாதேன்னு நபி சொன்னாங்க, திட்டக்கூடாது. அப்ப அவங்க என்ன செய்யல, அதற்கு ஜாபீர் வந்து காரணம் தேடல. நபி திட்டாதேன்னு சொன்னாங்கன்னா அநியாயமா திட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, காரணம் இருந்தா திட்டலாம் அப்படின்லாம் அவங்க விளக்கம் பார்க்கல. நபி திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். யார திட்டக்கூடாதுன்னு நபி சொல்லல. எனவே ஆட்டையும் திட்டல, மாட்டையும் திட்டல, ஒட்டகத்தையும் திட்டல. இதுதான் பக்குவம். ரமதான் தரக்கூடிய பாடம் அதுதான். அல்லாஹ் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டானா நாம சமாதானம் தேடுறது, காரணம் தேடுவதெல்லாம் மார்க்கம். அல்லாஹ் செய்யக்கூடாதுன்னா முடிஞ்சு போச்சு, அத்தோட நிறுத்திடணும். இதுதான் ரமதான் நமக்கு தருகின்ற பாடம். ஹைபர் போர் நடந்து கொண்டிருக்கிற நேரம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அலியை அழைச்சான். அலியை அழைத்து அவங்க கையில கொடியை கொடுத்து, அலியை செல்லும் இந்த ஹைபர் கோட்டையை வெற்றி பெற்று வாரும் அப்படின்னு கொடியை கொடுத்தாங்க. போய் இந்த கோட்டையை வெற்றி பெற்றுட்டு வாங்க. கொடியை கொடுக்கும் போது சொன்னாங்க, திரும்பி பார்க்காம போங்க, திரும்பி என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது, போங்கன்னு சொன்னாங்க. அலிரதான் சொல்றாங்க, நான் கொடியை வாங்கிட்டு போகும்போது என்னுடைய உள்ளத்துல ஒரு கேள்வி வருது, என்னுடைய உள்ளத்துல ஒரு கேள்வி வருது, யார சொல்லலாம், நான் போய் எப்படி வெற்றி பெறணும், எப்படி நான் கோட்டையை வெற்றி பெறணும், அதை சொல்லலையே, நபிட்ட கேட்கலான்னு உள்ளத்துல ஒரு கேள்வி வருது. ஆனா அப்புறம் பார்த்தா நபி சொல்லிட்டாங்க, திரும்பி பார்க்காம போன்னு சொல்லிட்டாங்க. அப்ப காரணம் இருக்குது, விளக்கம் கேட்கறதுக்காண்டி திரும்பி இருக்கலாம். ஆனா பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன, லா தல்தஃபி, திரும்பாத, திரும்பாதேன்னு எப்ப நபி சொல்லிட்டாங்களோ அப்ப நான் திரும்ப கூடாது. கொடியை பிடிச்சிட்டு அப்படியே போனாங்க, கோட்டையை வெற்றி பெற்றாங்க,
இதுதான் சஹாபாக்கள்கிட்ட இருந்த பக்குவம். ரமலான் இந்த பாடத்தை தரணும், அல்லாவோ அல்லாவுடைய தூதரோ ஒன்றை சொல்லிவிட்டால் உடனடியா கட்டுப்படுறது. நாளைக்கு பாத்துக்கலாம், நாளை மறுநாள் பாத்துக்கலாம், அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். இன்னைக்கு நாம பூரா தவறுகள் அப்படிதான் செய்யறோம். பட்டிக்கடை என்னங்க வச்சிருப்பாரு, இல்ல ஒரு ஹலால் மாத்திக்கலாம், ஒரு மெடிக்கல் வச்சுக்கலாம், அப்புறம் ஒரு ஜவுளி கடை வச்சுக்கலாம். இதுதான் நம்ம செய்யக்கூடிய தவறுகள். இந்த தவறு யார்கிட்ட இருந்து? யூசுப் அலி இஸ்லாமுடைய சகோதரர்கள்ட்ட இருந்து. யூசுப் அலி இஸ்லாமுடைய சகோதரர்கள் அவங்க செஞ்ச தவறு என்னன்னு சொன்னா, யூசுப் அலி இஸ்லாமின் மீது அவங்களுடைய தந்தை யாக்கூப் அலி இஸ்லாம் பாசம் கூடுதலாக வச்சிருந்தாங்க. ஒரு பிள்ளையின் மீது பாசம் கூடுதலா இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா செய்ய வேண்டிய கடமைகள்ல கூடுதல் குறைவு வைக்க கூடாது, அன்புல கூட குறைவு இருக்கலாம். யாக்கூப் அலி இஸ்லாமுக்கு யூசுப் அலி இஸ்லாம் மீது பாசம் அதிகம், அவங்களுடைய மற்ற சகோதரர்களுக்கெல்லாம் போறாம. நம்முடைய தந்தை யூசுஃபின் மீது மட்டும் தனிப்பட்ட பாசம் வச்சிருக்கிறாரு. அதனால யூசுப என்ன பண்ணிரலாம், கொலை பண்ணிரலாமா, அல்லது ஒரு கிணத்துல தள்ளி விட்டுறலாமா? சரி, யூசுப கொலை பண்ணிருவோம் அல்லது ஒரு கிணத்துல தள்ளி விட்டுருவோம், அப்புறம் தௌபா செஞ்சுக்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இப்ப தவறு செய்வோம், அப்புறம் தௌபா செய்வோம். நம்ம நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா, யூசுப் அலி இஸ்லாமுடைய சகோதரர்களை போலத்தான் இருக்குது. தவறை இப்ப செஞ்சுக்கலாங்க, பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம். சஹாபாக்களுடைய நிலை அப்படி இல்லை. அல்லாஹ் சொல்லிட்டா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டா, அவ்வளவுதான். அந்த நிமிஷம் காரணங்களை பார்க்க மாட்டாங்க. செமியனா வாத்தானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம். இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. ஒரு முறை ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் அவங்க மஸ்ஜிதுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க, பள்ளிவாசலை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளியில ஜும்மா உரை ஆரம்பித்த பிறகு ஆங்காங்கே சில பேர் நின்று கொண்டிருந்தாங்க. அப்ப நிக்கல அந்த மக்களை பார்த்து நபி சொன்னாங்க, இதிலிசு நிக்காதீங்க, உட்காருங்கன்னு சொன்னாங்க. இது யார பார்த்து நபி சொன்னது? அங்கங்க நின்றுட்டு இருக்கிற மக்களை பார்த்து நபி சொன்னது. ஆனா வந்துகிட்டு இருந்த இப்னு மஸ்ஊத் அவங்க காதுல இந்த வார்த்தை விழுந்துருச்சு. நபி சொன்னாங்க உட்காருங்க. ஆஹா, நபி உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்களே, அடுத்து ஒரு எட்டு கூட அவருடைய கால் நகரல்ல, எந்த இடத்துல இந்த வார்த்தை காதுல விழுந்துச்சு அங்கனே உட்காந்துட்டாங்க. அந்த இடத்துல எனங்க உட்காந்துட்டாங்க. பெருமானார் அவரை பார்த்துட்டு சொன்னாங்க, இப்னு மஸ்ஊத் அவர்களே, உங்களை சொல்லல, நீங்க உள்ள வாங்க. அப்ப சஹாபாக்களுடைய பண்பு இதுதான், கேட்டதும் அந்த நிமிஷம் கட்டுப்படுவாங்க, காரணங்களை தேட மாட்டாங்க. தாய்மார்களே, ரமலான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த பக்குவத்தை தரணும், மார்க்கம் இது என்று சொல்லப்பட்டு விட்டால் அதற்கு எந்த விதமான சாக்கு போக்கு, காரணங்கள் தேடிக்கொண்டிராமல் அப்படியே நீங்க பின்பற்றணும். இது ரமலான் உங்களுக்கு தர வேண்டிய ஒரு பாடம். இது ரமலான் மூலமாக கிடைக்க வேண்டிய மூன்றாவது பாடம் என்ன? ரமலான் ஈமானுடைய பாடத்தை தரணும், ஈமானுடைய பாடத்தை தரணும். ரமலான் காலங்களில் இரவுல தராவீஹில குர்ஆன் ஏன் ஓதப்படுதுன்னு சொன்னா, குர்ஆன் ஓதக்கூடிய மக்களுக்கு தெரியும், விளங்கக்கூடிய மக்களுக்கு தெரியும், குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிற பாடம் என்ன? ஈமானுடைய சக்தி தான் உலகத்துல பெரிய சக்தி. ஈமானுக்கு முன்னால சர்வாதிகாரங்கள் எல்லாம் தோற்று போகும் என்பதை குர்ஆன் சொல்லித்தருது. சர்வாதிகாரங்கள் தோற்று போயிடும். அதற்கு சிறந்த உதாரணம் ஃபிரௌன். உலகத்தினுடைய ஒரு பெரிய சர்வாதிகாரி யாரா? ஃபிரௌன் தான். குர்ஆன் வந்து மிகப்பெரிய அநியாயக்காரனாக சர்வாதிகாரியாக ஃபிரௌனை மட்டும்தான் சித்தரிக்குது, வேற யாரையும் குர்ஆன் அப்படி சித்தரிக்கல. அதனாலதான் குர்ஆன்ல 27 இடங்கள்ல அல்லாஹ் ஃபிரௌனை பத்தி மட்டும் சொல்லியிருக்கிறான். ஃபிரௌனை பத்தி மட்டும் உலகத்துல யாரும் சொல்லாதது அவன் சொன்னான். ஆனா ரப்புக்கும் அல்ல ஆலா, நான் தான் உங்களுடைய கடவுள், பெரிய கடவுள் என்பதாக சொன்னான் ஃபிரௌன். அந்த ஃபிரௌன், அந்த மாபெரும் சர்வாதிகாரி, அவனை யாராவது ஏற்க மறுத்தால் கடுமையாக தண்டிப்பான். ஆனால் அந்த ஃபிரௌனுக்கு முன்னால் ஈமானை கொண்டு, ஈமானுடைய பலத்தை கொண்டு வெற்றி பெற்ற வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஃபிரௌனுடைய வீட்டிலேயே ஒரு அம்மா வேலை பார்த்துச்சு. அந்த அம்மாவுடைய வேலை என்ன? ஃபிரௌனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் தலை சீவி விடுறது, தலைவாரி விடுறது, இதுதான் அந்த அம்மாவுடைய வேலை. அந்த அம்மா ஃபிரௌனை வந்து கடவுளாக ஏற்கல, ஃபிரௌனை ரப்பா கடவுளாக ஏற்கல. ஏக இறைவனாகிய அல்லாஹ்வைதான் அந்த அம்மா கடவுளாக இறைவனாக ஏற்றிருந்தது. ஆனா இது யாருக்கும் தெரியாது, யாருக்கெனங்க தெரியாது. ஒரு நாள் அந்த ஃபிரௌனுடைய வீட்டில் வேலை செய்கிற அந்த பெண்மணி ஃபிரௌனுடைய பிள்ளைகளுக்கு தலை சீவி கொண்டிருக்கும் போது சீப்பு கீழே விழுந்துருது, கீழே விழுந்துருது. கீழே விழுந்த சீப்பை எடுக்க போனவங்க பிஸ்மில்லான்னு சொல்லிட்டாங்க. பிஸ்மில்லான்னு சொன்னதும் அங்க அந்த ஃபிரௌனுடைய அந்த பெண்மக்கள் எல்லாம், என்ன இது, இது இந்த மாளிகையில அரண்மனையில இதுவரைக்கும் கேட்காத வார்த்தையாயிற்றே, பிஸ்மில்லான்னு சொன்னா, அப்ப என் தந்தை அல்லாத வேறொரு ரப்பை, வேறொரு இறைவனை நீ ஏற்கிறாயா, யார் அந்த அல்லாஹ் என்று அந்த பிள்ளைகள் கேட்டான். அப்ப அந்த சாதாரண வேலைக்காரி அம்மா, ஈமானுடைய உறுதி இருந்த காரணத்தினாலே அந்த அம்மா சொன்னது, அந்த நேரத்தில் கூட சொன்னது, அல்லாஹ் என்பவன் ரப்பி என்னுடைய இறைவன், ஒரப்புக்கு உன்னுடைய இறைவன், ஒரப்பு அவிக்கு உன்னுடைய தந்தையின் இறைவன், ஒரப்பு சமாவாத்தி ஒல் அரபு வானங்கள் பூமியினுடைய இறைவன்.
வணங்கள் பூமியினுடைய இறைவன். ஒரு தலை வாரக்கூடிய பெண்மணி சொன்னது. பிற அவனுக்கு தகவல் போகிறது, உன்னுடைய வீட்டுடைய வேலைக்காரி ஒன்ன ரப்பாக ஏற்கல, ஒன்ன கடவுளாக ஏற்கல, அல்லாஹை கடவுளாக ஏற்றிருக்கிறாள் என்று பிறவனுக்கு போகுது. பிறவன் சும்மா விடுவானா? அந்த அம்மாவுடைய அந்த வேலைக்கார பெண்மணியினுடைய அஞ்சு குழந்தைகள் அந்த அம்மாவுக்கு, அஞ்சு குழந்தைகளையும் கொண்டு வர சொன்னான். அஞ்சு குழந்தைகளையும் அழைத்து வர செய்தான். ஒரு என்னங்க ஒரு சட்டியில நெருப்ப என்னங்க மூட்டி எண்ணெயை கொதிக்க வச்சான், எண்ணெயை கொதிக்க வச்சான். அந்த அம்மாவுடைய அஞ்சு பிள்ளைகள்ல வரிசையா ஒவ்வொரு பிள்ளையாக மூத்த பிள்ளையிலிருந்து வந்தான். முதல் பிள்ளையே எண்ணெயில கொதிக்கிற எண்ணெயில போட போனான். சொன்னா இப்ப சொல்லு, நான் கடவுளா அல்லாஹ் கடவுளா? அந்த அம்மா உறுதியா சொல்லுச்சு, அல்லாஹ் தான் என்னுடைய ரப், நீ இல்ல. முதல் குழந்தை எண்ணெயில போட்டு என்னங்க எரிச்சிட்டான். ரெண்டாவது குழந்தைய என்ன செஞ்சான், கூட்டு வந்தான். அந்த என்னங்க கொதிக்கிற எண்ணெயில போட்டான். இப்ப சொல்லு, நான் ரப்பா அல்லாஹ் ரப்பா, அல்லாஹ் தான் ரப்பு. ரெண்டாவது குழந்தையும் போட்டான். இப்படி மூணாவது நாலாவது குழந்தை அதையும் போட்டுட்டான். அஞ்சாவது குழந்தை பால் குடி குழந்தை, அஞ்சாவது குழந்தை பால் குடி குழந்தை. இப்ப அந்த குழந்தைய போட போறான் யாரு, ஃபிரௌன், கொதிக்கிற எண்ணெயில. இப்ப சொல்லு, நான் ரப்பா அல்லாஹ் ரப்பான்னு சொல்லி. அந்த அம்மா அப்பதான் கொஞ்சம் தயங்குது, இந்த பச்சிலம் குழந்தை, இந்த பால் குடிக்கிற குழந்தை போய் சண்டாலம் போட போறானே அப்படின்னு அந்த அம்மா தயங்குது. அல்லாஹத்தாலா அந்த பால் குடிக்கிற குழந்தைய பேச வச்சா, அந்த குழந்தை தன்னுடைய தாயை பார்த்து சொன்னது, யா உம்மி இன்னைக்கு அலல் ஹக்கி ஃபஸ்பிரி, என்னுடைய அருமை தாயே நீ சத்தியத்தில் இருக்கிறாய், நீ பொறுமையாக இரு. நான் இந்த நெருப்பில் போடப்பட்டாலும், கொதிக்கிற எண்ணெயில் போடப்பட்டாலும், பிறவன நீ கடவுளாக ஏற்றுக்கொள்ளாதேன்னு சொன்னது. அந்த அம்மாவும் சொன்னாங்க, இப்போதும் சொல்கிறேன், அல்லாஹ் தான் என்னுடைய கடவுள், நீ அல்ல. அந்த அம்மாவும் என்ன செய்யப்பட்டாங்க, ஷஹீதானாங்க. ஆக அந்த சர்வாதிகாரத்துக்கு முன்னால் ஈமானுடைய பலம் என்றது. இது குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிற பாடம். ரமதான் வெறுமனை ஒரு சடங்காக கழிக்க வேண்டிய மாதம் அல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் என்னென்ன சரித்திரங்களை சம்பவங்களை சொல்கிறானோ அந்த சம்பவங்கள் வழியாக நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்த வேண்டிய மாதம் தாய்மார்களே. ஆனால் இன்றைக்கு குர்ஆனை விட்டு நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம். பெண்களுக்கு குர்ஆனை கேட்கிற வாய்ப்பும் என்னங்க இல்லாமல் போய்விட்டது. சில ஊர்களில் பெண்களுக்கும் தராவீகளை குர்ஆன் என்னங்க கேட்கிற வாய்ப்புகள் கிடைக்குது. இங்க அத்தகையது ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனா நீங்க வீட்டுல குர்ஆனை பாருங்க, குர்ஆனுடைய சம்பவங்களை எடுத்து பாருங்க. குர்ஆனுடைய சட்டங்களை விளங்குறது கஷ்டம், குர்ஆனுடைய சரித்திரங்களை விளங்குவது லேசு. சட்டங்கள் வேண்டுமானாலும் புரிய கஷ்டமா இருக்கலாம். நீங்க ஃபிரௌன் மூசாவுடைய சம்பவத்தை நீங்க படிக்கலாம், எல்லாத்தையும் நீங்க படிக்க முடியும். ஆக இந்த சர்வாதிகாரத்துக்கு முன்னால் ஈமான் வென்றது. ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா, ஆசியா அம்மா அவங்க என்னங்க நபிக்கு மனைவியாக மறுமையில சொர்க்கத்துல வருவாங்க. அந்த ஆசியா ஃபிரௌனுடைய மனைவி, அவங்க என்ன செஞ்சாங்க, ஃபிரௌன கடவுளாக ஏற்க மறுத்தார்கள். யார கடவுளா ஏத்தாங்க, அல்லாவை ஏத்தாங்க. அவங்க மகாராணி, யார ஆசியா, மகாராணி, அரண்மனைக்கு ராணி அவங்க. இந்த நிலை என்னங்க, ஃபிரௌனை வந்து ஏற்க மறுத்தா என்ன நடக்கும் தெரியும். தெரிஞ்சே சொன்னாங்க, அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு. ஃபிரௌன் துன்புறுத்தினான், அவர்களை நிர்வாணப்படுத்தி பாலைவனத்திலே கிடத்தி அவர்களுடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் அறைந்தான். அந்த நிலையில கூட ஆசியா மனம் தளரவில்லை. அல்லாஹ்ட துவா செஞ்சாங்க, இறைவா இந்த ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து என்னை காப்பாற்று, சுவனத்திலே எனக்கு ஒரு மாளிகை கட்டு, இந்த ஃபிரௌனுடைய மாளிகை எனக்கு தேவையில்லை. அங்கே ஃபிரௌன் தோற்று போனான், ஈமானுடைய பலம் என்றது. தாய்மார்களே, சகோதரிகளே, ரமலான் உங்களுக்கு தர வேண்டிய பாடம், ஈமானுடைய பலத்துக்கு முன்னால் உலகத்தினுடைய எல்லா சக்திகளும் தோற்று போகும். அந்த பெண்மணிகள்கிட்ட இருந்த ஈமான், நாங்க ஈமானுடைய பலத்துக்கு பெண்களை உதாரணமா சொன்ன காரணம் அதுக்கு தான். ஆண்களை சொல்லியிருக்கலாம், இப்படியும் வரலாற்றுல பெண்கள் இருந்திருக்கிறாங்க. குர்ஆன் அதையும் சொல்லி காட்டுது. குர்ஆன்ல வந்து பெண்களுடைய உறுதியை தான் நான் சொல்லி காட்டுறேன், ஆண்களுடைய உறுதி அல்ல. எனவே அன்பிற்கினை தாய்மார்களே, ரமலான் மூலமாக இந்த ஈமானுடைய பக்குவத்தை நீங்கள் பெற வேண்டும். ஒரு மூன்று பாடங்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். ரமலான்ல என்னங்க பாவம் மன்னிப்பு பெறுவது, ரமலான் வாழ்க்கை பூரா அல்லாஹ் நிறுத்த சொல்லிட்டா நிறுத்தணும், ரமலான் ஈமான உறுதிப்படுத்தணும். இந்த மூன்றையும் ரமலானுடைய பாடமாக நாம் பெற வேண்டும். நான்காவது, அடுத்து எஞ்சி இருக்கிற நாட்கள்ல நாம செய்ய போகிற ஒரு அமலை பத்தி சொல்றோம். ரமலானுடைய கடைசி பத்து நாட்கள், ரமலான்ல கடைசி பத்து நாள் மிக புனிதமான நாட்கள். அதனுடைய சிறப்புகளை வர்ணிக்க முடியாது. அல்லாஹுடைய அருள்மறை கொட்டோ கொட்டென்று கொட்டக்கூடிய ஒரு நாட்கள். ஆனால் கைசேதம் என்ன, இந்த கடைசி பத்து நாட்கள் தான் சைத்தான் அதிகமா நம்மை தூண்டி விடுகிறான். கடைசி பத்து நாட்கள்ல ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும், நகைகள் அலங்கார பொருள்கள் வாங்குவதற்கும், வீட்டுக்கு பொருள் வாங்குவதற்கும் வெளியில சுத்தி அந்த அருமையான நேரங்களை நாம வீணாக்குறோம். தாய்மார்களே, கடைசி பத்து நாட்களுடைய ஒரு நொடி கூட நமக்கு வீணாக கூடாது. கடைசி பத்து நாளை பத்தி வருது ஹதீஸ்ல,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்த பிறகு, ரமலான் கடமையான பிறகு, கடைசி 10 நாட்கள்ல மௌத்து வரைக்கும் பெருமானார் இத்திகாஃப் இருந்தாங்க. மௌத்து வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில அமல்களை ஒரு நேரம் செய்வாங்க, ஒரு நேரம் விடுவாங்க. ஆனா இத்திகாஃப் எப்படிப்பட்ட அமல்னா, பெருமானார் மதீனா வந்தது முதல் மௌத்து வரைக்கும் இத்திகாஃப்ங்கிற அமலை விடவே இல்லை. ஏன்னா அந்த கடைசி 10 நாளும் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் அல்லாஹுக்கு முன்னால கழியணுங்கிறதுக்காக முழுக்க முழுக்க இத்திகாஃப்ல கழித்தான். எனவே கடைசி 10 நாட்கள் நரக விடுதலை பெற்று தருகின்ற நாட்கள். இந்த முதல் 20 நாட்கள்ல நாம செஞ்ச தவறுகள், நம்மிடம் இருந்து ஏற்பட்ட என்னங்க கவனக்குறைவான விஷயங்கள், இது எல்லாவற்றுக்கும் பாவ மன்னிப்பு தேடுகிற நாட்கள் தான் 10 நாட்கள். இந்த கடைசி 10 தான் மகத்துவமிக்க லைலத்துல் கத்ர் இருக்கிறது. லைலத்துல் கத்ருடைய சிறப்பை வந்து வார்த்தையில நாம சொல்ல முடியாது. அவ்வளவு மகத்துவமிக்க இரவு. அல்லாவே சொல்றான் அது புனிதமிக்க இரவு. அல்லாஹ் சொன்ன பிறகு வேற என்ன தேவை இருக்குது? ரப்பு சொல்றான் லைலத்துல் கத்ர் அது புனிதமிக்க இரவு. அப்படிப்பட்ட இரவுடைய ஒரு நாள் இந்த கடைசி 10 இருக்குது. எனவே தாய்மார்கள் இந்த கடைசி 10 நாட்களை எந்த தேவையில்லாத விஷயங்களிலும் கழிக்காம அமல்கள்ல, இபாதத்துல, குர்ஆன் ஓதுவதுல, திக்ர்ல, சலவாத்துல கழிக்கணும். குறிப்பாக இத்திகாஃப்ங்கிற ஒரு அமல் இருக்கிறது. ஆண்கள் பள்ளியில என்னங்க இத்திகாஃப் இருக்கிறாங்க. இத்திகாஃப்க்கு நிறைய சிறப்புகள் என்னங்க ஹதீஸ்ல வந்திருக்குது. அதுல ஒரு 4 ஹதீஸ மட்டும் சொல்றேன். இத்திகாஃபுடைய சிறப்பு சம்பந்தமாக ஒரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் இத்திகாஃப் இருப்பாரேயானால் அவருக்கு எல்லா அமல்கள் செய்த நன்மையும் கிடைக்கும். சும்மா இருந்தாலும் இந்த இத்திகாஃப் வழியாசல இருக்கிறாருன்னா அவருக்கு தொழக்கூடிய நன்மையும் எழுதப்படும், நோன்பு வச்ச நன்மையும் எழுதப்படும், திக்ர் வச்ச நன்மையும் எழுதப்படும், சதகா செய்த நன்மையும் எழுதப்படும். இப்ப நபி சொன்னாங்க இத்திகாஃப் இருக்கக்கூடியவருக்கு அத்தனை அமல்களுடைய நன்மையும் எழுதப்படும், எல்லா நன்மையுடைய இதுவும் எழுதப்படும். அதனால ரமலான்ல இத்திகாஃபுடைய அந்த அமல் என்னங்க மிக முக்கியமானது. இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அல்லாஹுடைய திருப்தியை நாடி, அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி ஒரு நாள் இத்திகாஃப் இருப்பாரோ அல்லாஹ் தஆலா அவருக்கும் நரகத்திற்கும் மத்தியிலே 3 அகல், 3 அகல் சொன்னா பெரிய குழி, 3 அகலுடைய அளவுக்கு அல்லாஹ் தூரத்தை ஏற்படுத்துகிறான், அவரை நரகத்தை விட்டு அல்லாஹ் தூரமாக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அவங்க சொன்னாங்க. மூன்றாவது ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு நாள் அல்லாஹ்வுக்காக இத்திகாஃப் இருப்பாரோ அவருடைய முன் சென்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று சொன்னான். நாலாவதாக சொன்னாங்க நபி அவர்கள், யார் ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் இத்திகாஃப் இருப்பாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா 2 ஹஜ்ஜுடைய நன்மை, 2 உம்ராவுடைய நன்மையை தருகிறான். யார் கடைசி 10 நாட்கள் இத்திகாஃப் இருப்பார்களோ 2 ஹஜ்ஜுடைய நன்மை, 2 உம்ராவுடைய நன்மை. இப்படி 4 ஹதீஸுகள் இத்திகாஃபுடைய சிறப்பு சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்கள் பள்ளியில இத்திகாஃப் இருப்பாங்க, பெண்களும் ஹனஃபி மதுஹப்படி வீட்டில் இத்திகாஃப் இருக்கலாம். ஆனால் வீட்டில் இத்திகாஃப் இருக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் என்னன்னு சொன்னா, வீட்டில் எப்போதுமே தொழுகைக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கணும். நான் இதை அடிக்கடி வலியுறுத்துவதுண்டு. வீடு கட்டுறவங்க வீட்டில் வந்து இன்னைக்கு காஃபிர்கள் கூட முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட பிரேயர் ஹால்னு வச்சிருக்கிறான், தனியா சாமியை கும்பிடுறதுக்குன்னு ஒரு ஆளை வச்சிருக்கிறான். ஆனா முஸ்லிம்கள் யாரும் வீடு கட்டும் போது தொழுகைக்கென்று ஒரு அறை வேறு எதற்கும் அதை பயன்படுத்தாம வைக்கிறது கிடையாது. அதனால இத்திகாஃப் வந்து பெண்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன நிபந்தனைன்னு சொன்னா, எப்போதும் தொழுகைக்கென்று ஒரு நிர்ணயிக்கப்பட்ட இடம் இருக்கணும். அந்த இடத்துல ஒரு தடுப்பு, ஒரு திரை போட்டுக்கொண்டு பெண்கள் இத்திகாஃப் இருக்கலாம். அப்படி அந்த இடத்துல இத்திகாஃப் இருந்தா, அது ஆண்கள் பள்ளியில இத்திகாஃப் இருந்தா எந்த நன்மையும் அதே நமக்கு கிடைக்கும். இது இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கருத்து. மஸ்ஜிதுல் மராத்தி, பெண்களுடைய மஸ்ஜித் என்பது அவங்களுடைய வீடு தான். அதனால வீட்டுல தொழுகைக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல பெண்களும் இந்த கடைசி 10 நாள்ல இத்திகாஃப் இருக்கலாம். இத்திகாஃப் வந்து கடைசி 10 நாள் எனங்க முழுவதும் இருந்தா ரொம்ப சிறப்பு. 10 நாள் இத்திகாஃப் இருக்கிறதாக இருந்தா வருகின்ற சனிக்கிழமை மாலை 20வது நோன்பு, சனிக்கிழமை மாலை மக்ரிபில் இருந்து இத்திகாஃப் ஆரம்பமாகுது. சனிக்கிழமை மக்ரிபில் இருந்து ஆரம்பிக்குது. 10 நாள் இத்திகாஃபுடைய நியத்துல உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, சனிக்கிழமை மக்ரிபில் நீங்க வீட்டுல இத்திகாஃப் இருப்பதற்குன்னு ஒதுக்கிய இடத்துக்குள்ள நீங்க போயிருங்க. ஈதுடைய பெருநாள் பெற எப்ப தெரியுதோ அப்ப அதை விட்டு வெளியே வரணும். கடை 10 நாள் முடியாதுன்னு சொன்னா, ஒரு நாள் 2 நாளும் இருக்கலாம், ஒரு நாள் 2 நாள், 3 நாளும் இருக்கலாம். அப்படி ஒரு நாள் 2 நாள் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, இத்திகாஃப் ஆரம்பிக்கிற நேரம் மக்ரிபில் இருந்து மக்ரிப் வரை, மக்ரிபில் இருந்து மக்ரிப் வரை ஒரு நாள் இருக்குன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, முந்தின நாள் மக்ரிப்ல உள்ள போங்க, மறுநாள் மக்ரிப்ல வெளியே வாங்க. மக்ரிப்ல இருந்து மக்ரிப் வரை 24 மணி நேரம்
ஏத்திக்காஃப் இருந்தா அதற்கு சுன்னத்தான ஏத்திக்காஃப். 24 மணி நேரம் ஒரு நாள் ஏத்திக்காஃப் என்பது சுன்னத்தான ஏத்திக்காஃப். பெண்களும் வீட்டுல என்னங்க இப்படி இந்த முறையில ஏத்திக்காஃப் வந்து கடைபிடிக்கலாம். அப்படி ஏத்திக்காஃப் நீயத்துல நீங்க அந்த குறிப்பிட்ட அந்த தொழுகைக்கு நிர்ணயிக்கப்பட்ட இடத்துக்குள்ள போயிட்டீங்கன்னு சொன்னா நீங்க சில குறிப்பிட்ட காரணத்துக்காக வேண்டிய தவிர வெளியே வரக்கூடாது. வெளியனங்க வரக்கூடாது. குறிப்பிட்ட காரணம் சொன்னா இயற்கை தேவைகள், இயற்கை தேவை, மலஜலம் கழிக்கிற தேவைக்காக வெளியே வரலாம். இது அல்லாம சில காரணங்கள் அது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது, ஆண்களுக்கு ஏற்படலாம். இது மாதிரி இயற்கை தேவைக்கு தான் வெளியே வரலாம், வேற எந்த காரணத்திற்கும் வெளியே வரக்கூடாது. நீங்க வீட்டு வேலைகள் பார்ப்பதாக இருந்தால் கூட எந்த அறைக்குள்ள ஏத்திக்காஃப் இருக்கிறீங்களோ அந்த அறைக்குள் இருந்து கொண்டு வீட்டு வேலைகளை பார்க்கலாமே தவிர அந்த அறையை விட்டு வெளியே வரக்கூடாது. அப்படி வெளியே வந்தா ஏத்திக்காஃப் முறிஞ்சு போயிடும். ஆக இது ஏத்திக்காஃபினுடைய சுருக்கமான சில சட்டங்கள், நீண்ட விரிவான பெரிய சட்டங்கள் கிடையாது. ஏத்திக்காஃப் என்று சொன்னாலே ஒரு குறிப்பிட்ட இடத்துல தங்குறதுன்னு அர்த்தம், அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தங்குறது. அப்ப நீங்க நிர்ணயித்த அந்த இடத்துல தங்கணும், அதை விட்டு வெளியே வரக்கூடாது. அவசிய மலஜல தேவைக்காக வேண்டிய தவிர வேறு காரணத்திற்காக வெளியே வராம தங்கி இருக்கிறது. இப்படி இந்த ஏத்திக்காஃப் இருக்கிற நோக்கம் என்னன்னு சொன்னா, ஏன் நாம ஏத்திக்காஃப் இருக்கிறோம், அதனுடைய நோக்கம் என்ன? முதலாவது நோக்கம் லைலத்துல் கதரை பெறுவது. ரமதானுடைய கடைசி பத்துல லைலத்துல் கதர் இருக்குது. ஏத்திக்காஃப் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அல்லாஹ் அந்த லைலத்துல் கதரை கொடுக்கறான். லைலத்துல் கதர் வாழ்க்கையில கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அவன் உலகத்தில் பிறந்ததில் அதை விட பெரிய பாக்கியம் எதுவும் கிடையாது. பிறந்தது முதல் இறக்கும் வரை லைலத்துல் கதரை பெறுவதை விட பெரிய பாக்கியம் எதுவும் இல்லை. ஏத்திக்காஃப் இருந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக என்னங்க உங்களுக்கு அது கிடைக்கும். ரெண்டாவது ஏத்திக்காஃபுடைய ரெண்டாவது நோக்கம் என்ன? அல்லாஹுவோடு தனித்திருந்து பழகுவது. அல் ஹல்வத்து பில்லாஹ், உலகத்தினுடைய எல்லா தொடர்புகளையும் விட்டுட்டு அல்லாஹ்வோட தனிச்சிருக்கிறது. முழுக்க அல்லாஹ்வுடைய சிந்தனையில, மற்ற எல்லா சிந்தனைகளை விட்டும் ஒதுங்கி அல்லாஹ்வுடைய சிந்தனையில தனிச்சிருந்து பழகிறது. இரண்டாவது நோக்கம். மூணாவது நோக்கம், நாம கபர்ல தனியா தான் இருக்க போறோம். இறக்கும் போது நம்மோடு யாரும் வரப்போவது கிடையாது, எந்த சொந்தமும் வரப்போவது கிடையாது. கபூருடைய தனிமையை இந்த உலகத்துல கொஞ்சம் பழகணும். அப்படி பழகுவதற்கான ஒரு வாய்ப்பு தான் ஏத்திக்காஃப். நாலாவது நோக்கம், ஏத்திக்காஃப் ஏன் இருக்கிறோம்? பாவங்களால் துருப்பிடித்த நம்முடைய உள்ளங்களை சுத்தப்படுத்துறது. நான் ஏற்கனவே சொன்னாலே பாவத்தினால உள்ளம் கரை விடுங்கிறது, உள்ளம் துருப்பிடிச்சு போயிடுது. இந்த துருப்பிடித்த விஷயங்களை எல்லாம் சுத்தப்படுத்துவதற்காக ஏத்திக்காஃப் இருக்கிறோம். ஐந்தாவது நோக்கம் என்ன ஒன்று சொன்னால், ஏத்திக்காஃப் இருப்பதன் மூலமாக தேவையில்லாத பேச்சுக்களை விட்டும் பாதுகாக்கப்படுறோம். பாருங்க, ஒரு முஸ்லீமுடைய அழகை என்னன்னா, நபி சொல்லுவாங்க, மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மரி தர்குஹு மாலா யானி, தேவையில்லாத விஷயத்தை விடுறதுதான் அழகான இஸ்லாம். நீங்க வெளியில இருந்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் பேசுவீங்க, தேவையில்லாத விஷயங்கள் வரும். இதெல்லாம் மட்டும் கடைசி பத்துல நம்முடைய நாவை பாதுகாக்கணும்னா ஏத்திக்காஃப் இருந்தா பாதுகாக்கலாம். இதெல்லாம் ஏத்திக்காஃபுடைய நோக்கங்கள். அன்பிற்கினைய தாய்மார்களும் சகோதரிகளும் சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம் மனதிற்கொண்டு இந்த கடைசி பத்து நாள தயவு செய்து எக்காரணம் கொண்டும் பொருள்கள் வாங்குவதற்கு எனங்க ஈதுக்குடைய தயாரிப்புங்கிற பேர்ல வெளியில் சுற்றி அல்லாஹுடைய அருளை பெற வேண்டிய நாட்கள்ல அல்லாஹுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகி விடாமல் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் உள்ள ஆண்களையும் ஆர்வப்படுத்துங்க, பள்ளிவாசல போய் ஏத்திக்காஃப் இருக்க சொல்லுங்க. கடைசி பத்து நாட்கள் இரவு நாட்கள்ல பள்ளியில போய் தொழும்படி அவங்களை என்னங்க சொல்லுங்க. பெண்களும் இந்த கடைசி பத்து நாட்கள்ல தராவீகம் சொல்லுங்க, கண்டிப்பா தஹஜ்ஜும் சொல்லுங்க. இந்த பத்து நாட்களுடைய இரவு பூரா ஹயாத் ஆக்குங்க. நீங்க ஏத்திக்காஃப் இருங்க அல்லது வசதி இல்லைன்னா விடுங்க, ஆனா கடைசி பத்தினுடைய இரவு நாட்கள் பூரா அல்லாஹுடைய புனிதமான நாட்கள், அல்லாஹுடைய வணக்கத்தில முழுமையாக கழிக்க முயற்சி செய்யுங்க. எல்லாம் அல்ல அல்லாஹ் நாம் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில கொண்டு வந்து இந்த ரமதான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக ஆக்கி ரமதானிலே நரக விடுதலை பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் சேர்த்து இன்னும் பல ரமதான்களை அடைகிற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. ஆஃபர் தாவனான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அதாவது ஏத்திக்காஃபுடைய நியத்துங்கிறது என்ன? அல்லாஹ்வுக்காக இந்த தொழுகைக்கு நிர்ணயிக்கப்பட்ட இந்த பள்ளியில நான் ஏத்திக்காஃப் இருக்கிறேன் என்று நியத்து செய்யறது. ரமதானுடைய கடைசி பத்துல ஒரு நாள் ஏத்திக்காஃப் இருப்பது சுன்னத். ஒரு நாள் ஏத்திக்காஃப் இருக்கிறது என்னங்க? சுன்னத். அதனால சுன்னத்தான முறையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த குறிப்பிட்ட இடத்துல இருப்பதை நான் கட்டாயமாக்கி கொண்டேன் என்றுதான் நியத்து செய்யறது. இந்த முறையில் என்னங்க உள்ள போயிட்டோம்னா அதிலிருந்து நம்முடைய ஏத்திக்காஃபுடைய நேரங்கள் ஆரம்பமாக. சில கேள்விகள் வந்திருக்குது.
நடந்து கொண்டு குரான் ஓதலாமான்னு கேட்கிறாங்க. தாராளமாக ஓதலாம், தவறு எதுவும் கிடையாது. ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, நகைகள் உள்ளது, 5 லட்சம் மதிப்புள்ள நகைகள், 2 லட்சம் கடன் உள்ளது, இவர்கள் மீது ஜகாத்து கடமையான்னு கேட்டிருக்கிறாங்க. கடன் எவ்வளவு இருக்குதோ அதை மட்டும் கழிச்சிட்டு மீதி உள்ள அளவு, அது ஜகாத்தினுடைய உச்ச வரம்பு, ஜகாத்து கொடுப்பதற்கு கடமையான ஒரு அளவு இருக்குது, அந்த அளவு இருக்குமானால் அவங்க கண்டிப்பா ஜகாத்து கொடுக்கணும். 5 லட்சம் இருக்குதுன்னு சொன்னா 2 லட்சம் கடன் போக அந்த கடனை கழிச்சிட்டு மீதி 3 லட்சம் ரூபாய், அது ஜக்காத்துடைய உச்ச வரம்பை எட்டுகிற ஒரு தொகை. அந்த 3 லட்சத்துக்கு மட்டும் அவங்க ஜக்காத்து கொடுக்கணும், 1 லட்சத்துக்கு 2500 ரூபாய். அந்த வகையில 3 லட்சம் ரூபாய்க்கு 7500 ரூபாய் ஜக்காத்து கொடுக்கணும். கேள்வி கேட்டுக்கிறாங்க, ஜக்காத் வந்து 25,000 ரூபாய் ஜக்காத்துடைய தொகை இருக்குது, ஒரே நபருக்கு கொடுக்கலாமா அல்லது பிரிச்சு அரிசி துணி என்று கொடுக்கலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஜக்காத்தை வந்து ஒரே நபருக்கு கொடுக்கறது சிறப்பு, அவங்களுடைய தேவைகள் பரிபூர்ணமா நிறைவேறும், அவங்க அதை கொண்டு போல பிரயோஜனமான காரியங்களை செய்வாங்க. பிரிச்சு பிரிச்சும் கொடுக்கலாம், ஜக்காத்து கூடும் என்றாலுமே கூட அவ்வாறு பிரிச்சு கொடுக்கறதுல யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம கூட போயிடுது. எனவே ஒரே நபருக்கு கொடுத்தால் அவர் ஏதோ ஒரு காரியத்திற்கு அதை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பினங்க ஏற்படுது. பெண்கள் யத்திக்காக இருக்கிற இடத்துல இரவுல பிள்ளைகள் படுக்கலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. தேவை ஏற்பட்டா பிள்ளைகள் அப்படி தனியா படுக்காதுன்னு சொன்னா உடன் வைத்துக் கொள்வதில் தவறு எதுவும் கிடையாது. ஒரு நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க, இதுக்கு கொஞ்சம் நிறைய விளக்கங்கள் இருக்குது, அதுல 1-2 மட்டும் சொல்றேன். குழந்தை ஆண் குழந்தைகளுக்கு தங்கம் அணிவது கூடுமா கூடாதான்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது பொதுவாக மார்க்கத்தினுடைய சட்டங்கள், ஹராம் ஹலாலுடைய சட்டங்கள் இருக்கிறது, அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பருவம் அடைந்ததிலிருந்து ஆரம்பிக்குது. பருவம் அடைஞ்சதிலிருந்து தான் இது ஹராம் இது ஹலாலுங்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நாம வந்து சின்ன வயசிலிருந்து எப்படி பயிற்சி கொடுக்கிறோமோ அப்படித்தான் குழந்தைகள் பருவம் அடைந்த பிறகு வரும். பருவம் அடைஞ்ச பிறகுதான் தொழுக கடமை. ஆனா நபி என்ன சொன்னாங்க, குழந்தைகள் 7 வயசானா தொலை சொல்லுங்க, 10 வயசானா அடிக்கு அடிங்கன்னு சொன்னாங்க. எதுக்காக? பயிற்சிக்காக. ஆண் குழந்தைகளுக்கு தங்க நகை வந்து போடலாம், ஆனால் போடக்கூடாதுங்கிறத சரியானது. போட என்ன வந்து இப்ப இருந்தே நீங்க அதை ஹராம்ங்கிறத காட்டணும், இப்ப இருந்தே அதை ஹராம்ங்கிறத உணர்த்தணும். அப்படி உணர்த்தினாதான் அந்த பையன் அந்த ஆண் குழந்தை வளர்ந்த ஆளான பிறகு ஹராம் செய்ய மாட்டான். இப்பவே தங்க செய்யணும், தங்க மோதிரத்தை நீங்க பழக்கினீங்கன்னு சொன்னா ஹராம செய்வதற்குரிய துணிச்சலை நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க. அந்த அடிப்படையில பின்னால் ஒரு ஹராம செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் ஆண் குழந்தைகளுக்கும் இந்த தங்க நகைகளை வந்து அணியணுங்க கூடாது, அதை தவிர்த்துக் கொள்ளணும். குழந்தைகள் பெரியவர்களுக்கு பயத்தின் காரணமாக கழுத்துல தாவீஸ் போடலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த தாவீஸ பத்தி விரிவா சொல்லணும், அதுல வந்து கூடும் கூடாது ரெண்டு விதமான நிலைகளும் இருக்குது, அது ரொம்ப விரிவா சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு பிறகு ஒரு பயான்ல நான் தாவீஸ பத்தி சொல்றேன். இப்ப நான் சுருக்கமா சொல்றேன், குழந்தைகளுக்கு போடலாம், குழந்தைகளுக்கு தாவீஸ் போடுறது தவறில்லை. அப்துல்லாஹி பின் உமர் ரதியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வீட்டு குழந்தைகளுக்கு தாவீஸ் போடுவாங்க. ஆனா குழந்தைகள் கொஞ்சம் விவரம் வந்த பிறகு அவங்க வாயில ஓதிக்கொள்றது நல்லதே தவிர தாவீதுகளை எடுத்துறணும். சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் தாவீது போடுவதில் தவறு இல்லை, பெரியவர்கள் இந்த தாவீதுகளை தவிர்ப்பதுதான் நல்லது, அதுதான் இறை நம்பிக்கைக்கு நெருக்கமானது.
அல்லாஹ் கொண்டுதான் நடக்குதுங்கிற எண்ணம் இருந்தா இந்த தாகீது வினங்க தேவையில்லை. ஒரு பெண்மணி வந்து அவங்க சொல்லிருக்கிறாங்க, எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, குரான் ஓத தெரியாது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. நோன்பு வைக்கிறது கூடுமான்னு கேட்டிருக்கிறாங்க. குரான் ஓத தெரியாததுக்கும் நோன்பு வைக்கிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. குரான் ஓத கற்றுக்கொள்ளுங்க, அது வேறு விஷயம். அதுக்கும் நோன்புக்கும் சம்மந்தம் இருக்கிறதாக தெரியல. தாராளமாக நோன்பெலுங்க வைக்கலாம். அல்ஹம்து சூரா, குல்ஹுவல்லா சூரா மட்டும் ஓதி தொழுவரேன் கூடுமான்னு கேட்டிருக்கிறாங்க. தொழுக கூடும். காலம் பூரா நீங்க குல்ஹுவல்லா சூரா ஓதி தொழுதாலும் தொழுக கூடும். ஆனா நீங்க வேற சூறாக்களையும் மனப்பாடம் செய்யணும். வேற சூறாக்களையும் மனப்பாடம் செய்யறதுக்கு முயற்சி செய்யணும். வேறு சூறாக்களையும் பாடம் பண்ணுங்க. இருந்தாலும் நீங்க தொழுது தொழுகைகள் வந்து எந்த பாதிப்பும் இல்லை, கூடிவிடும் இன்ஷா அல்லாஹ். சித்ரா பணம் பள்ளி மோதினாருக்கு கொடுக்கலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. பள்ளி மோதினாரா இல்லையான்னு பார்க்க கூடாது, வாங்க தகுதியானவர்களா இல்லையான்னு பார்க்கணும். சித்ரா காசு வாங்க தகுதியானவர்களா என்பதை பார்க்கணும். மோதி நாடுகள்ல நிறைய ஏழைகளும் இருக்கிறாங்க, தாராளமா அவங்களுக்கு கொடுங்க. ரெண்டு நபருடைய சித்ரா பணத்தை ஒரே நபருக்கு கொடுக்கலாமான்னு கேட்டுக்கிறாங்க, தாராளமா கொடுக்கலாம். நோன்பு வைத்துக் கொண்டு பிளட் டெஸ்ட் எடுக்கலாமான்னு கேட்டுக்கிறாங்க, தாராளமா கொடுக்கலாம். நோன்பு முடியாது, அதனால நோன்பு எனக்கு முடியாது. அது தெளிவாக உலமாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்ஷாலா நம்முடைய இந்த சீர்திருத்த பயான்களுடைய தொடர்ச்சி ரமலானுக்கு பிறகு ஆரம்பமாகும். ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பழமை போல மகரிபுக்கு பிறகு நம்முடைய இந்த பயான் இன்ஷாலா தொடர்ந்து நடைபெறும். இதுவரைக்கும் நம்ம செய்த பயான்கள் சீடியாக பெண்கள் சீர்திருத்த பயான் என்ற பெயர்ல வந்திருக்குது. தேவைப்படக்கூடிய பெண்கள் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்க. அலிஃப் நாவல்டீஸ்ல அந்த சிடி கிடைக்கும், கிழக்கு பள்ளியிலையும் கிடைக்கும். அலிஃப் நாவல்டீஸ்ல பெண்கள் தேவைப்பட்டாலும் வாங்கிக் கொள்ளுங்க. சிடியின் விலை 30 ரூபா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலி சையிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வஇன் லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. தெரிந்து தெரியாமலோ செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. சிறிய பெரிய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அனைத்து மக்கள் உற்றார் உறவினர்கள் முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ரப்பே, நாங்கள் ரமலானிலே நோற்ற நோன்புகளை கபூல் செய்வாயாக. இன்று தொழுத தொழுகைகளை கபூல் செய்வாயாக. ரமலானுடைய கடைசி 10 நாட்களை உனக்கு பொருத்தமான முறையிலே கழிக்கிற தௌஃபீகை தருவாயாக.